அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியரை பொறி வைத்து பிடித்த என்ஐஏ, தமிழகத்தை அதிர வைத்த சம்பவம், வெளியான பயங்கரம், தமிழக இளைஞர்களை கேரளாவிற்கு அழைத்து சென்று பயங்கரவாத பயிற்சி அளித்தேன் என கைதான பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியர் என்ஐஏ அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியர் ஹமீது ஹுசைன், அவரின் தந்தை அகமது மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 6 பேரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களை நேற்றுடன் 7 நாள் காவலில் எடுத்தும் விசாரித்துள்ளனர். என்ஐஏ அதிகாரிகளிடம் டாக்டர் ஹமீது ஹுசைன் அளித்துள்ள வாக்குமூலத்தின்படி, நான் நடத்தி வந்த யூடியூப் சேனல் வாயிலாக கல்வி உதவித்தொகை வழங்குவதாக முஸ்லிம் இளைஞர்களுக்கு வலை விரித்தேன். அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துவது பற்றி வகுப்பெடுத்தேன். வாரந்தோறும் ஞாயிறு அன்று சென்னை மற்றும் கரூரில் ரகசிய பயிற்சி மையத்தில் பயங்கரவாதம் குறித்து வகுப்பெடுத்தேன். அப்போதுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் சிக்கினர். இருவரையும் தஞ்சாவூர், திருச்சி மாவட்ட நிர்வாகிகளாக நியமித்தேன். அவர்கள் கல்லூரிகளுக்கு சென்றும் விடுதி மாணவர்களை குறிவைத்தும் பயங்கரவாத அமைப்பில் சேர்த்தனர். எங்களுக்கு கீழ் 50 பேர் திரண்டனர். அவர்களை 5 முறை 10-10 நபர்களாக பிரித்து கேரளாவிற்கு அழைத்து சென்று பயங்கரவாத பயிற்சி பெற ஏற்பாடு செய்தேன். அவர்களுக்கு வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த எங்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பயிற்சி அளித்தனர் என்று வாக்குமூலம் அளித்துள்ளார். இவரிடம் யார் யார் பயிற்சி எடுத்துக் கொண்டனர் என்ற பட்டியலுடன் தனது விசாரணை வளையத்தை என்ஐஏ முடுக்கிவிட்டுள்ளதாக தெரிகிறது. சமூக வலைத்தளமான யூடியூப் மூலம் எண்ணற்ற இளைஞர்களை மூளைச்சலவை செய்யும் பயங்கர சம்பவம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை விரிவடையும் போது எத்தனை பேர் சிக்கப் போகிறார்கள் என்பது போக போக தெரியும். நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355117.